ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கமலன் சரஸ்வரர் ட்ரை எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்ஜுன் வந்து கமிஷன் வாங்குற விஷயம் வந்து தமிழுக்கு தெரிஞ்சோடனே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து ராகினி கிட்ட வந்து ஒரு ஆக்டிங் போட்டு விட்டுறாரு. அவருக்கு ஆக்டிங்னாலே கை வந்து கலையாச்சு, அதில் ஒரு ரெண்டு மூணு ஆக்டிங் வந்து போட்டுடுறாரு. இதே மாதிரி வந்து நான் கம்பெனியோட ஒரு க்ரோத்துக்காக தான் இந்த மாதிரி கமிஷன் கேட்டேன், அது வந்து தமிழுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஆண்டிக்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா, அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து என் மேலே வச்சிருக்க மாதிரி அது எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஆக்டிங்கை போட, அந்த ராகினியை நம்பி ஐயோ அர்ஜுன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு அந்த தமிழ்கிட்ட போயிட்டு இவங்களும் வந்து சொல்கிறாங்க, ஆயிரம் தடவை செஞ்சு தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க, நான் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து நம்மளோட கம்பெனியோட க்ரோத்துக்காக தானே அவர் வந்து கமிஷன் வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தமிழ் சொல்கிறார், ஆயிரம் சொல்லி ராகினி, ஆயிரம் தடவை அவர் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி தமிழை வந்து சொல்லிடுறாரு. அப்புறமா வந்து ராகினி வந்து தங்கச்சியோட சென்டிமெண்ட்டில் போட்டு அழுது அந்த மாதிரி பண்ணும்போது இவரும் என்ன பண்ணுறாரு, ஆயிரம் தடவை அண்ணன் ஆச்சு, அண்ணனாலே தங்கச்சியோட சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் லாக் இல்லை, ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழும் ஆகிட்டாரு. சரி ஓகே, நான் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ராகினி வந்து சொல்கிறாரு, நான் வந்து சேர்மேனுக்காக நான் ஆசைப்படலை, நான் அர்ஜுனை அதுக்கான டிசர்விங் வந்து உங்ககிட்ட மட்டும்தான், உங்ககிட்ட தான் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது, டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இவங்களும் போட்டு விட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.